நோய் விசாரிப்பதற்காக வேண்டி பேஷண்டா படுத்திருக்கிற ஒரு ஆளை போய் விசாரிக்கிறதுக்காக ஒரு மார்க்க பெரியவர், ஒரு ஆன்மீக ஞானி, அல்லாஹுவை அஞ்சு நடந்த பெரியவர் போறார். நோய் விசாரிப்பதற்காக வேண்டி உட்கார்ந்தார். விளக்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கை உடனடியாக அணைத்தார். அங்கே படுத்திருந்தவருடைய ரூகும் போனது. ரூகு போன உடனே விளக்கு அணைச்சிட்டார். பக்கத்தில் இருந்தவங்க ஏற்கனவே ரூகு போயிரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க உடனே சொன்னாங்க, ஏங்க இப்போதான் ரூகு போயிருக்கு, அதுக்குள்ளே விளக்கு ஆஃப் பண்ணுறீங்க, எதுக்காக விளக்கு அப்படி அணைக்கிறீங்க? ரூகு இப்படி போன உடனே விளக்கு அணைச்சிடணுமா? நீங்கள் கவனிக்க வேண்டும், நோய் விசாரிப்பதற்கு போய் பக்கத்தில் அமர்ந்து விளக்கை அணைத்தவர், இவருடைய பெயர் ஹம்தூன் கஸ்ஸார் என்பது இவருடைய பெயர். இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஆன்மீக பெரியவர்களில் ஒருவர் ஹம்தூன் கஸ்ஸார், மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய இறையச்சத்திற்கு சொந்தக்காரர். தன்னுடைய நண்பர், நோய்வாய்ப்பட்டிருக்கிற தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக வேண்டி அவர் வந்து அமர்ந்த போதுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நோய் விசாரிப்பதற்கு போவது என்பது முதல்ல நபி மொழிகளில், நபி வழிகளில் முக்கியமானது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிரண்டு தொழுகைகளுக்கோ ஒன்றிரண்டு நாட்களுக்கோ தங்கள் தோழர்களில் யாராவது வராவிட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு போவார்கள். பக்கத்தில் அமர்வார்கள். அவர்களின் கையோடு தங்கள் கையை வைத்து கொண்டு அவர்களுக்கு துவா செய்வார்கள். ஓரளவு சரியாகிவிடும் என்கிற நிலையில் அந்த நோய்க்காக வேண்டி துவா செய்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் என்று சொல்லுவார்கள். அதிகிபில் பஸ ரப்பன்னாஸ், யா அல்லா இவருடைய கவலையை கஷ்டத்தை போக்குவாயாக என்று கேட்பார்கள். நீதான் ஷிஃபா தருபவன் என்று துவா செய்து தருவார்கள். இங்கே கவனிக்க வேண்டும், நோய் விசாரித்தல் என்பதில் சில முக்கியமான அம்சங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அம்சங்கள் உண்டு. ஒன்றாவது, நோயாளியிடத்தில் நீண்ட நேரம் வளவளன்னு பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசுகிறவங்கள முதல்ல நோய் விசாரிக்கிறதுக்கு விடவே கூடாது. பக்கத்தில் உட்காந்து பேசி பேசி பேசியே சில பேர் அவங்க நோயை கூட்டி விட்டுருவாங்க. அதனால் நோயாளி இடத்தில் அதிக பேச்சு, வளவள பேச்சு வைத்து கொள்ளக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த நோயாளியை சந்திக்க போனாலும் பயமுறுத்தக்கூடாது. இந்த நோய் வந்து அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவர் இப்படி ஆயிட்டார், இவர் இப்படி ஆயிட்டார், அவர் செத்தே போயிட்டார், இப்படியே உட்காந்து நோயாளிக்கு பக்கத்தில் பேசுகிற போது அவருடைய நோயை அதிகப்படுத்தும். எனவே அச்சுறுத்துவது போன்று பேசக்கூடியவர்கள் அவங்க பேசாமல் நோயை விசாரிக்கிறதுக்கே போகாமல் இருந்துடலாம். மூணாவது செய்தி, நீண்ட நேரம் ஒரு நோயாளி இடத்துல இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நல்ல நடைமுறைகளில் ஒன்று, கழிப்பறைகளில் நீண்ட நேரம் தங்க வேண்டாம். நீங்கள் நோயாளி இடத்துல விசாரிக்க செல்லுகிற போது அதிக நேரம் தங்க வேண்டாம். பல்வேறு காரணங்களை கருதி சொல்லப்பட்ட இந்த அதிக நேரம் தங்க வேண்டாம் என்பது. இது போன்ற நல்ல ஒழுக்கங்கள் உண்டு. இப்போ வாருங்கள், ஹம்தூன் கஸ்ஸார் என்கிற மார்க்க பெரியவர், ஆன்மீக ஞானி, போய் நோய் விசாரிக்கிறதுக்கு உட்கார்ந்திருக்கார். அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார், கையோடு கை பிடித்து துவா செய்தார். அல்லாஹுவின் ஏற்பாடு, அவர் ரூகு பிரியணும் இருந்திருக்குது. ரூகு பிரிஞ்சிருச்சு. ரூகு பிரிஞ்சது தான் தாமதம். அடுத்த நிமிஷம் அங்கிருக்கிற விளக்கை உடனடியாக அணைத்து விட்டார். இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏங்க இவ்வளவு நேரம் விளக்கு எரிஞ்சுட்டா இருக்கு, இத்தனை நாளாக எரிஞ்சிட்டு இருக்குது, அவர் தினந்தோறும் இன்னைக்கோ நாளைக்கு வந்துட்டு போராடிக்கிட்டே இருக்காரு, ஒரு வழியாய்ப்பு ரூகு போயிருக்குது, போன உடனே ஏன் பிடிச்சி விளக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு ஹம்தூன் கஸ்ஸார்ட்ட கேட்டப்போ தான் கஸ்ஸார், ஹம்தூன் கஸ்ஸார் அவர்கள் விளக்கினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த விளக்கு என்ன, இதெல்லாம் இவருடைய சொத்தாக இந்த நிமிஷம் வரை இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவருக்கு வஃபாத்தான மறுகணமே இந்த சொத்து இவரால் விட்டு விட்டு போன குழந்தைகள், அதாவது யத்தீம்களுடைய சொத்தாக மாறிடுச்சு. யத்தீமினுடைய சொத்தில் இருந்து விளக்கு எரிந்து அந்த பலனை கூட அவர்களின் அனுமதி இல்லாமல் அனுபவிப்பவன் அல்லாஹுவை பொறுத்தவரை பெரிய குற்றவாளியாக நாளைக்கு பதில் சொல்லணும். அதனால இவரோடதாக அது இருக்கிற வரையும் எரிஞ்சிட்டு இருந்ததுல பிரச்சனை இல்லை. அவர் இருந்தாரு, அவர் ஹயாத்து போனதுனால அவர் ரூகு போனது உடனே நான் விளக்கு அணைச்சிட்டேன் என்று சொல்லி யத்தீமினுடைய பொருளாதாரத்தை பேணுவதை குறித்து விளக்குவார்கள் ஹம்தூன் கஸ்ஸார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உண்மைதான், ஒரு எத்தீமின் காசு பணங்களில் இருந்து ஒத்த பைசாவாக இருந்தாலும் அவன் சாப்பிடுவது அத்துமீறிய சாப்பாடு, அத்துமீறிய செயல்பாடு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யத்தீமினுடைய பொருளை சாப்பிடுவோர் குறித்து மிகுந்த எச்சரிக்கைகளை செய்தார்கள். புகாரியில், சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், முஸ்லிம்களின் வீடுகளிலெல்லாம் சிறந்த வீடு எதுவென்றால் ஒரு யத்தீம் அங்கே இருக்க வேண்டும், அந்த யத்தீம் வளர்க்கப்பட வேண்டும், அவனுக்கு நல்லுபகாரம், அனாதைக்கு நல்லுபகாரம் செய்யப்பட வேண்டும். இந்த வீடு உலகத்தில் இருக்கிற வீடுகளிலெல்லாம் சிறந்த வீடு என்று சொல்லும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கத்தையும் சொன்னார்கள், உலகத்திலேயே மோசமான வீடு எதுவென்றால் எந்த ஒரு வீட்டில் அனாதை இருக்கிறாரோ, எத்தியம் இருக்கிறாரோ, தந்தையில்லாத அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவனுக்கு கெடுதியோ துரோகமோ, அவனுக்கு தொந்தரவோ செய்யப்படுமானால் உலகத்தினுடைய வீடுகளிலேயே அந்த வீட்டை போல மோசமான வீடு கிடையாது. இங்கே இன்னொரு சட்ட விளக்கமும் புரிய வேண்டும். எத்தீம் என்றால் யார்? எத்தீம் என்றால் தந்தை இல்லாதவர்களை எத்தீம் என்று சொல்லுவோம். விலங்கினங்களாக இருந்தால் தாய் இல்லாதவர்களை எத்தீம் என்று சொல்லலாம். தந்தை இல்லையோ தாய் இல்லையோ, எத்தீம் என்ற அனாதை என்ற பெயரே அவர் பருவம் எய்துகிறவரை மட்டும்தானே ஒழிய, பருவ வயதிற்கு பின்னால் அனாதை என்கிற வார்த்தை எத்தீம் என்கிற வார்த்தை பொருந்தாது. அந்த எத்தீம்கள் விஷயத்தில் யாராவது பருவ வயதிற்கு உட்பட்ட தந்தையை இழந்த பிள்ளைகளை வளர்க்கவோ பராமரிக்கவோ நேரிட்டால் அவர்களின் பொருளாதாரங்களை குறித்த மிகுந்த எச்சரிக்கையோடு அவர்கள் வளர்க்க வேண்டும். சொல்லப்போனால் எத்தீம்களிடம் அன்பு காட்டுகிற போது அல்லாஹ் இவன் மீது காட்டுகின்ற அன்புக்கு நிச்சயமாக எல்லை இல்லாமல் போய்விடும். அதனால்தான் அம்தூர் கசார் அவர்கள் அந்த விளக்கின் எண்ணெய் கூட எத்தீமினுடைய பொருள், அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த விளக்கை நாம் எரிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், எத்தீமினுடைய காசு பணங்களை சர்வசாதாரணமாக சாப்பிடுபவர்கள் சுரண்டுபவர்களை குறித்த மிகப்பெரிய எச்சரிக்கைகளை நாம் குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை கவனிக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தீம்களுடைய பொருட்களை சாப்பிடுபவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். தங்களுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? ரசூல் மட்டுமல்ல, குர்ஆன் ஆயத்தில் வருகிறது, இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன், எத்தீம்களுடைய பொருட்களை அநியாயமான முறையில் சாப்பிடுவோர்கள், இன்னமாய குலுன ஃபீ புதூனிஹிம் நாரா, தங்கள் வயிறுகளில் அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள், வஸயஸ்லவுன ஸஈரா, அவர்கள் விரைவாக நரகத்திற்கு, எரிநரகத்திற்கு அவர்கள் இட்டு செல்லப்படுவார்கள், அவர்கள் போவார்கள் என்று குர்ஆன் முடிக்கிறது. அதிர்ச்சியான எச்சரிக்கைகள் எல்லாம் இந்த அநாதைகள் சொத்தில் விஷயத்தில், அவர்களுடைய பொருளாதார விஷயத்தில் பராமரிப்பதற்கு சற்று பராமரிப்பதில் கவனமில்லாமல் தவறாக நடந்து கொண்ட அவர்களுக்கு இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநாதைகளை பராமரிக்கிற அத்தனை பேரும் சற்று அச்சத்தோடு எதிர்நோக்க வேண்டிய ஹதீஸும் கூட இது. மறுமையில் நாளை சூர் ஊதப்படுகிற போது கபர்களிலே இருந்து நீதி விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் மக்கள் அணியணியாக நிறுத்தப்படுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி நிறுத்தப்படக்கூடிய நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவாறு எழுந்திருப்பார்கள். ஹஜ்ஜில் மௌத்தானவர் தல்பியாவோடு எழுந்திருப்பார், போர்க்களத்தில் மௌத்தானவர் ஷஹீதாக ஆனபோது தான் உடுத்தியிருந்த ஆடைகள், கவசங்கள், இரத்த காயங்களோடு எழுந்திருப்பார். எல்லோரும் எப்படியெல்லாமோ அவரவர்களுடைய வாழ்விற்கும் மரணங்களுக்கும் ஏற்ப அவர்கள் எழுகிற போது, எத்தீமனுடைய பொருளை தவறாக சாப்பிட்டவன், வாயிலே நெருப்பு கங்குகளை கக்கிய வண்ணம், கொழுந்துவிடக்கூடிய ஜுவாலைகளை உமிழ்நீரை போல உமிழ்ந்த வண்ணம், வாயிலிருந்து தீ வலி வர வர எழுப்பப்படுவான், இவன் அநாதைகளின் சொத்தை சாப்பிட்டவன் என்று அடையாளம் காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கம் பொருளாதார விஷயங்களில் போட்டிருக்கிற வரம்புகளை பேணி அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு நம்முடைய சம்பாத்தியத்தையும் நாம் சாப்பிடுகிற உணவுகளையும் ஹலாலாக ஆக்கி இறையொருள் பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் அருள்வானாக.